இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. தப்பு நடக்கும்போது அந்த தப்ப அமைதியா வேடிக்கை பார்க்கறதும் அந்த தப்புல ஆக்டிவா பங்கெடுத்துக்கிற மாதிரி தாங்கிறது நம்மள எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த விஷயம் தெரிஞ்சாலும் அதை ஞாபகம் வச்சுக்காம இருக்கிறதுனாலதான் சமூகத்துல பல தவறுகள் தட்டி கேட்கப்படாமலே போகுது. இன்னைக்கு நான் உங்கள்ட்ட சொல்ல போற கதையும் அந்த மாதிரி ஒரு கதை தான். இவரான சுப்ரியா வழக்கின் அடுத்த சாட்சியாக நான் கூப்பிட போவது கணேஷ். மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியான அசோக்கின் மகளான சுப்ரியாவுடைய கொலை வழக்க நீதிமன்றத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்க. வழக்கின் அடுத்த சாட்சியமா கூப்பிடப்பட்ட கணேஷ் பார்வையாளர் மேடையில இருந்து எந்திரிச்சு மெதுவா சாட்சி கூண்ட நோக்கி வர்றாரு. ஆனா வர்ற வழியில தடுமாறி கீழே விழுகிற கணேஷ் வாயிலிருந்து ரத்தம் கக்கி அப்படியே சரிய ஆரம்பிக்கிறாரு. பார்வையாளர்கள் இருந்த டாக்டர் ஒருத்தர் அவசரமா முன்னாடி வந்து முதலுதவி ஆரம்பிக்கிறாரு. சார் இமிடியேட்டா ஹாஸ்பிடல் கொண்டு போகணும், சைனக் சாப்பிட்டிருக்காரு நினைக்கிறேன். ஒரு பிசினஸ் டைகோனின் மகளுடைய கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கினுடைய முக்கியமான சாட்சிகள்ல ஒருத்தரான கணேஷ் சைனைட் சாப்பிட்டிருக்கிறாருங்கிற தகவல் நியூஸ் பேப்பர்களுக்கு வேகமா பரவ ஆரம்பிக்குது. எல்லாரும் அடுத்த நாள் காலையில எழுத வேண்டிய தலைப்புச் செய்தியை இப்பவே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுப்ரியாவை தொடர்ந்து சாட்சியமும் கொலை அப்படிங்கிற கேள்விக்குறியோட இருக்கிற நியூஸ் ஹெட்லைன்ஸ் அவசர அவசரமா தங்களுடைய எடிட்டர்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் போலீஸ் தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. சுப்ரியாவுடைய கொலை வழக்கின் சாட்சியமான கணேஷ் மேல கொலை முயற்சி நடந்திருக்கிறதால சுப்ரியாவுடைய வழக்குல இருந்து இந்த கதையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். சுப்ரியா 25 வயசான மல்டி மில்லியனர். அப்பாவுடைய சொத்துக்களுக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் வாரிசு. சுப்ரியாவும் அவங்க அண்ணன் சூரஜும் மிகப்பெரிய கோடீஸ்வரரோட செல்ல மகளான சுப்ரியா ஒரு நாள் இரவு ஒரு குப்பை தொட்டிக்குள்ள பிணமா கண்டெடுக்கப்படுறாங்க. அவங்களுடைய காரை ஓட்டிட்டு இருந்த முத்துக்குமார்ங்கிறவரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. காரினுடைய பின் சீட்ல சுப்ரியாவுடைய ரத்தம் கரையா படிஞ்சிருக்குது. இந்த வழக்கினுடைய சாட்சியமான கணேஷ் மேலதான் இப்ப கொலை முயற்சி நடந்திருக்குது. கணேஷ் ஹாஸ்பிட்டல்ல பரிசோதிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் சொன்ன விஷயம் கணேஷ் சாட்சியத்தை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அவர் மேல இந்த கொலை முயற்சி நடந்திருக்கணும். பார்வையாளர் கூண்டுல ஒரு டாக்டர் மட்டும் இல்லாம இருந்திருந்தாருன்னா கணேஷ் கண்டிப்பா இந்நேரம் இறந்திருப்பாரு. கொலையாளிகள் செஞ்ச பிளான்ல அங்க ஒரு டாக்டர் எதிர்பாராம வந்ததுனால மட்டும்தான் கணேஷ் இன்னும் உயிரோட இருக்காருன்னு டாக்டர் சொல்றாங்க. கணேஷ இவ்வளவு தீவிரமா கொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு? இதுல சம்பந்தமே இல்லாத ஒரு கணேஷ் மேல எதுக்காக கொலை முயற்சி நடக்கணுங்கிறது தான் இன்ஸ்பெக்டருக்கு புரியாத விஷயமா இருந்தது. கணேஷ்க்கு முன்னாடி ஒரு 32 சாட்சியங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தரப்பு. இவங்க யாரு மேலையும் கொலை முயற்சி நடக்கல. கணேஷ்க்கு என்ன தெரியும் அவரை கொலை பண்ணி சாட்சியம் சொல்றத நிப்பாட்டுற அளவுக்கு போயிருக்காங்கன்றதுதான் இன்ஸ்பெக்டரோட முதல் கேள்வியே. இந்த ஆளு முத போலீஸ் விசாரணையில என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. முதன் முதல போலீஸ் கணேஷ விசாரணை பட்டியல்ல சேர்த்த போது பெரிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த சாட்சியம் எதையுமே கணேஷ் சொல்லல. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் கணேஷ பத்தி விசாரிக்கும் போது வெளியில வந்தது என்னன்னா கடந்த 3 வாரத்துல பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு 8 தடவை கால் பண்ணிருக்கான் கணேஷ். 3 வாரத்துல 8 ஃபோன் கால்ஸ். அப்படி என்ன சொல்ல ட்ரை பண்றான் அவன்? சார் எல்லா காலுமே 60-65 செகண்ட் தான் சார். அந்த 7வது காலை தவிர சம்பவம் நடந்ததுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சார். எத்தனை மணிக்கு சார்? நைட் 8:30 சார். யோ, கொலை நடந்த அன்னைக்கு இந்த கணேஷ் எங்க இருந்தா என்ன பார்த்தாங்கறதெல்லாம் விசாரிக்க சொல்லுங்க. 60-65 செகண்ட்க்கு மட்டுமே 7 கால் பண்ணிருக்கான் கணேஷ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு. என்ன பேசினான்றத பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல விசாரிக்க சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த கட்ட விசாரணைக்கு மூவ் ஆகுறாரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரோட அந்த கேள்விக்கு விட கிடைச்ச போது அவர் எதிர்பார்க்காத ஆச்சரியம் ஒண்ணு அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தது. சார், கொலை நடந்த அன்னைக்கு நைட் அவனோட தம்பி தான் கொலை நடந்ததையே போன் பண்ணி சொல்லிருக்கான். கணேஷ் ஸ்பாட்லயே இல்ல சார். என்னது ஸ்பாட்லயே இல்லையா? ஸ்பாட்லயே இல்லாம அவையா விட்னஸ் ஆனா? கொலையை நேர்ல பார்க்காத ஒரு சாட்சியம். அந்த சாட்சி கூண்டுல ஏறி சாட்சி சொல்றத தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. என்ன இருக்குது இதுக்கு பின்னாடிங்கிறது தான் இன்ஸ்பெக்டரோட மூளைய கொடைய ஆரம்பிக்கிற கேள்வி. கணேஷோட வாக்குமூலத்தால யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க என்ற ஒரு லிஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். கணேஷோட வாக்குமூலம் முத்துக்குமாருக்கு எதிராக இருந்ததுன்னா முத்துக்குமாருக்கு மேல இருக்கிற குற்றச்சாட்டு உறுதி செய்யப்படும். கோர்ட் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க வேண்டிய நிலைமையில முத்துக்குமார் இருப்பான். ஆனா ஒருவேளை
இந்த வாக்கு மூலம் முத்துக்குமாருக்கு ஆதரவா இருந்தா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டரோட யோசனைக்கு பதில் உடனே கிடைச்சது. அதுக்கு மட்டும் சான்ஸே இல்ல, எல்லாரும் அவனுக்கு எதிராக தான் சாட்சியம் சொல்லிருக்காங்க. இவர் சொல்ற ஒரு இதுல மாறிடுமா சார்? மறுபடியும் ஒரு கொலைய பண்ற அளவுக்கு ஒருத்தர சாட்சியம் தானே சார் இருந்திருக்கா? சோ யாரா இருக்கும் நீ நினைக்கிற சார்? நான் யாரையும் நினைக்கல சார், ஆனா அந்த கோர்ட் வாசல் இருக்கிற டீ கடைக்காரரு உங்கள்ட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னார் சார். சார் நம்ம கடைக்கு நேற்று காலையில கணேஷ் டீ குடிக்க வந்திருந்தாப்ல சார், கூட இந்த ரங்கா பையில வந்திருந்தா சார். ரங்கா? யோ ரங்கா யாரியா? இந்த முத்துக்குமார் இருக்கல சார், அவனோட மச்சா சார். கோர்ட்டுக்குள்ள சாட்சி சொல்றதுக்கு கணேஷ் வர்றதுக்கு முன்னாடி ரங்காவும் கணேஷும் டீ கடையில ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததாவும் கடைசியில ரங்கா அங்க இருந்து கோவமா கிளம்புறதாவும் டீ கடைக்காரர் சொன்னாரு. இன்ஸ்பெக்டரோட முதல் கேள்விக்கான பதில் இங்க கிடைச்சதா அவருக்கு தோணுச்சு. கணேஷ் சொல்ல போற சாட்சியம் யாருக்காவது பாதிப்பா முடியும்னா அவங்க கணேஷ சாட்சி கூண்டுக்கு வரவிடாம தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த இடத்துல அப்படி தடுக்க முயற்சி பண்ண முத ஆளா ரங்கன் இன்ஸ்பெக்டர் கண்ணுக்கு தென்பட்டான். யோ அந்த ரங்க எங்க இருப்பான் சார்? வட்டி கொடுத்து வாங்குறீங்களா? கொலை பண்றீங்க கிடையாது, ஊருக்குள்ள எங்க கொலை நடந்தாலும் எங்களை தான் கேப்பீங்களா? ரங்கா நான் கேட்ட கேள்வியே வேற, கணேஷ் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? கொலை நடந்த இடத்துல நீ இல்லவே இல்ல, அப்புறம் என்னத்த போய் சாட்சி சொல்ல போற? அப்படிதான் சார் கேட்டேன். அதுக்கு ஏதோ ரொம்ப நேரமா கோவமா பேசிட்டு இருந்ததா கடக்காரங்க சொன்னாங்க. செய்யாத கொலைக்கு அவனை புடிச்சு உள்ள போட்டிருக்காங்க, அவனுக்கு எதிராக 38 சாட்சி இருக்கு. இப்படி பொய் சாட்சியா சொல்றீங்கடா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி உறுத்தாது? அப்படிதான் சார் கேட்டேன். சரி, அதுக்காக கணேச தீத்து கட்டுற முயற்சியில ஏதாவது? சார் கொடுத்த காச திரும்பி கேக்குறனால எங்களை கொடூரமான ஊருக்குள்ள எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கும் மனசு இருக்கு சார். 37 சாட்சியில சிக்காதைய மச்சான், இந்த ஒரு சாட்சியிலயா சார் சிக்க போறான்? கேட்டு பார்த்தேன், அவன் பதிலே சொல்ல அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் சார். எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப என்ன சார், என் மச்சா மாதிரியே இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு சொல்லி என்னையும் பிடிச்சி உள்ள போடுறீங்களா? யோ இதுக்கு முன்னாடி ஏதாவது சாட்சியை கலைச்சிருக்கான்னு ரங்கா மேல எதுவும் கேஸ் இருக்கான்னு பாருங்க. இன்ஸ்பெக்டர் நினைச்ச மாதிரியே இதுக்கு முன்னாடி 4 பேர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, ரங்கா சாட்சி சொல்ல விடாம தங்களை மிரட்டறதா. அப்போ அவன் புதுசா எதுவும் ட்ரை பண்ணல, எப்பயும் பண்ற விஷயத்த தான் கணேஷ் கிட்ட ட்ரை பண்ணிருக்கான். அப்படிதான் சார் தோணுது. லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. லேப்ல இருந்து வந்த ரிப்போர்ட் இன்ஸ்பெக்டரோட சந்தேகத்தை உறுதி பண்ணுச்சு. ரங்காக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கறத லேப் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. முத்துக்குமார் இந்த கொலைய பண்ணாரா இல்லையாங்கறது இன்ஸ்பெக்டரோட ரெண்டாவது கேள்விதான். முதல் கேள்வி இந்த கொலைய பண்ணது யாரா இருந்தாலும் ரெண்டாவது ஒரு கொலை பண்ண துணிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்க யாருன்றத கண்டுபிடிக்கிறது. முத்துக்குமார் சுப்ரியாவை கொலை பண்றதுக்குன்னு எல்லா நியூஸ் பேப்பரும் கொடுத்திருந்த காரணம் என்னன்னா, சுப்ரியாவை ஒரு தலையா காதலிச்சுட்டு இருந்திருக்கிறான் முத்துக்குமார். வட்டிக்கு காசு கொடுத்து வாங்குற முத்துக்குமார் அப்பப்போ அடியாட்களை ஏவி விட்டு தான் கொடுத்த பணத்தை வசூலிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். நிறைய பணம் உள்ள அழகான ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிருவோன்னு முத்துக்குமார் நம்புனான்னு எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் எழுத ஆரம்பிச்சாங்க. போலீஸ் தரப்பு கதையும் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்போ கணேஷ் மேல நடந்திருக்கிற கொலை முயற்சி ரெண்டு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுது. சுப்ரியாவை கொலை பண்ணது யாரா இருந்தாலும் அவங்க அந்த உண்மை வெளியில வராம தடுக்க இன்னொரு கொலை பண்ண ரெடியா இருக்காங்கன்றது. ரெண்டாவது விஷயம், சுப்ரியாவை கொலை பண்ணது முத்துக்குமாரா இருந்தா, முத்துக்குமார உள்ளேயே வச்சு தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணி வெளியில ஒரு கும்பல் இயங்கிக்கிட்டு இருக்குன்றதும் இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா புரிஞ்சுது. இல்ல சார், என்ன புடிச்சிட்டு போலீஸான்னு சந்தேகமா இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? நம்பர் பிளேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் காரை நிப்பாட்டவே செஞ்சாங்க. காரை நிப்பாட்டி வண்டி சாவியை எடுத்து என்னை ஒரு மணி நேரமா காருக்குள்ளேயே உட்கார வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் காசிராஜன் வந்தார். அவர் வந்த 10வது நிமிஷத்துல பிரஸ் ஆளுங்களும் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு கொலை கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சது. அது வரைக்கும் நான் ஏதோ கார் திருட்டு கேஸ் நினைச்சேன். இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு புரியாத ரெண்டு விஷயம், காசிராஜன் உங்களை அரெஸ்ட் பண்ணவே இல்ல, உங்களை அரெஸ்ட் பண்ணது யாருங்கிறதுல இப்ப வரைக்கும் கிளாரிட்டி இல்ல. ரெண்டாவது விஷயம், அரெஸ்ட் பண்ண ஸ்பாட்ல பிரஸ் பீப்புள் இருக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு விவிஐபியோ மந்திரியோ கிடையாது, சுப்ரியாவும் பெரிய ஸ்டார்லாம் இல்ல. அப்படி இருக்க காலையில 3 மணிக்கு அவ்வளோ அவசரமா பிரஸ் பீப்புள் அங்க வர வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல.
இன்ஸ்பெக்டருக்கு யாரோ முத்துக்குமார் மேல இந்த கொலைப்பழிய சாத்திரதா தோணுச்சு. அவசரமா பிரஸ் வர வச்சு இது கொலைதான் ப்ரூவ் பண்ணது. யாரோ ஒரு ரெண்டு பேர் முத்துக்குமார் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் காசிராஜன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணது. இப்போ முத்துக்குமார் சொல்றது படி பார்த்தா நம்பர் பிளேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் காரையே நிறுத்தி இருக்கிறாங்க. சுப்ரியாவுடைய கார்ல ஒருத்தன் தப்பிச்சு போறான், அவன் தான் கொலகாரன்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்து அரெஸ்ட் பண்ண சொன்ன மாதிரி இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. இந்த கேஸ்ல இருட்டா ஓடிட்டு இருந்த சுரங்கத்துல தூரமா ஒரு வெளிச்சம் தெரியுது. ஆனா இதெல்லாம் பண்ண சொன்னது யாரு? இந்த கேள்விக்கான பதில் தான் இருட்டான சுரங்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான வழின்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. இத கண்டுபிடிக்க இன்னும் ஒரே ஒரு வழிதான் பாக்கி இருக்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட ஏதோ ஒரு பேக்கேஜ் வர்றத பத்தி கணேஷ் பேசியிருந்தாரு. அந்த பேக்கேஜ் என்னங்கறத ட்ரேஸ் பண்றதன் மூலமா இந்த கேஸ்ல இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும்னு நினைச்சாரு இன்ஸ்பெக்டர். எடையா, இந்த பேக்கேஜ கண்டிப்பா சேஃபா தான் அவன் அனுப்பியிருப்பான். நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு வாரமா வந்த கொரியர் ரெஜிஸ்டர் போஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். பேக்கேஜ கண்டுபிடிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் களை இறங்குற அதே நேரத்துல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு வந்திருக்கிற பேக்கேஜ் என்னங்கறத இன்ஸ்பெக்டர் தேட ஆரம்பிக்கிற அதே நேரத்துல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. சார், நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நாள் முன்னாடி கவர் வந்திருக்கு, ஆனா நாங்க யாரும் அதை சைன் பண்ணி வாங்கல. அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? ஆபீஸ்ல இன்னும் அவுட் கொரியர் நோட்ல சைன் ஆயிருக்கு. ஆனா வாங்கினது உங்களுங்க யாருமே இல்லன்னு சொல்றீங்களே. சிக்னேச்சர் கபாலின்னு இருக்கு சார். கணேஷ் அனுப்ப போற பேக்கேஜ பத்தி முன்னாடியே தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் அந்த பேக்கேஜ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கையில விழுகாம எடுத்திருக்கிறாங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆனா கணேஷ் அனுப்ப போற பேக்கேஜ பத்தி சொந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாத போது இந்த நபருக்கு மட்டும் எப்படி தெரிய வந்ததுன்றதுதான் இன்ஸ்பெக்டருக்கு புரியாத புதிரா இருந்தது. ரொம்ப எவிடென்டா கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஏதோ ஒரு விஷயத்த எல்லாருமா எங்கேயோ மிஸ் பண்றோம்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. இந்த கேஸ்ல முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்த விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சாரு கணேஷ். கொலை நடந்த இடத்துல இல்லாதவரு, கொலைய பார்க்காத ஒருத்தர் விட்னஸா இந்த கேஸ்ல வாலண்டியரா சைன் ஆகுறாரு. அந்த கணேஷ் மேல ஒரு கொலை முயற்சி நடக்குது. கணேஷ்க்கு சுப்ரியாவை யார கொலை பண்ணான்னு தெரிஞ்சிருக்கணும், அல்லது சுப்ரியாவை கண்டிப்பா முத்துக்குமார் கொலை பண்ணலன்றது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அத வெளியில வராம தடுக்கிறதுக்கான முயற்சிகள் தான் இப்ப கணேஷ் மேல நடந்துட்டு இருக்கிறது. கணேஷ் இத வேற யார்கிட்டயும் சொல்லாம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ட்ட மட்டும் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறான். ஏன்னா வெளியில சொன்னா உயிருக்கு ஆபத்துன்னு ஒருவேளை கணேஷ்க்கு தெரிஞ்சிருக்கும் போல. அப்படி ஒரு ஆங்கிள் யோசிச்சுட்டே வரும்போதுதான் இன்ஸ்பெக்டருக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ட பேக்கேஜ குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 4 நிமிஷம் கணேஷ் பேசினது ஞாபகத்துக்கு வருது. வெள்ளிக்கிழமை நைட்டு 9:30 போல உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. கணேஷ் கிட்ட 4 நிமிஷம் பேசியிருக்கீங்க, என்ன பேசினீங்கன்னு ஞாபகம் இருக்கா? கணேஷ் என்கிட்ட டைரக்டா பேசவே இல்லை இன்ஸ்பெக்டர். 9 மணிக்கு உங்க அசிஸ்டன்ட் கிளம்பிடுவாரு, அதுக்கப்புறம் வர்ற கால்ஸ் எல்லாம் பொதுவா நீங்க தான் அட்டன் பண்ணி ஆகணும். 4 நிமிஷம் பேசியிருக்கீங்க, எடுத்தது நீங்க இல்லைனா கணேஷ் யார்கிட்ட 4 நிமிஷம் பேச போறாப்ல? எந்த வெள்ளிக்கிழமை சொல்லுங்க. தேதியோட சொல்றதுனா 27/6. அது சுப்ரியாவோட கேஸ் விசாரணைக்கு 4 நாள் முன்னாடியில. ஆமா, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அந்த 4 நாளுமே சுப்ரியாவோட அப்பா அம்மா அப்புறம் சூரஜ் இந்த 3 பேருமே என் கூட தான் 8 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இருந்தாங்க. நீங்க அவங்ககிட்ட வேணா கேட்டு பாருங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், சூரஜோட ஹைட் என்னன்னு சொல்ல முடியுமா? வாட்? சூரஜோட ஹைட். 6.102. இஸ் எ பேஸ்கெட்பால் பிளேயர். தேங்க்யூ சோ மச். இந்த கேஸுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இந்த கேஸுக்கே ஆபத்தா இருக்காருன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா புரிஞ்சது. கணேஷ் கிட்ட இந்த கேஸினுடைய போக்கையே மாத்தக்கூடிய ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சது ரெண்டு பேர். ஒருத்தர் முத்துக்குமார், ஜெயில இருக்கிறவர். ஆனா இந்த ஆதாரத்தின் மூலமா அவர் வெளியில வர முடியும், அதனால அவர் கணேஷுடைய உயிருக்கு எந்த ஆபத்தையும் வர வைக்க மாட்டாரு. இன்னொருத்தர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அல்லது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல அந்த வெள்ளிக்கிழமை போன் எடுத்து 4 நிமிஷம் கணேஷ் கிட்ட பேசின அந்த ஆள். இந்த 2 பேருக்கு மட்டும்தான் கணேஷ் கிட்ட ஒரு கேஸையே திசை திருப்பக்கூடிய ஆதாரம் இருக்கிறது நல்லா தெரியும். செய்யக்கூடியது முத்துக்குமார் இல்லன்னா அன்னைக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல போன் எடுத்தது யாரா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். சுப்ரியாவுடைய அப்பாவையும் அம்மாவையும் இன்ஸ்பெக்டர் பாத்திருக்கிறாரு. சுப்ரியாவுடைய அப்பா 5 அடி 5 அங்குலம்,
சுப்ரியாவுடைய அம்மா அஞ்சடி எட்டாங்குளம். ரெண்டு பேருமே அவ்வளோ டாலான பில்ட் கிடையாது. இந்த ஃப்ரேம்ல அன்னைக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல கால் எடுத்திருக்க கூடிய ஒரே ஒரு ஆள் சூரஜ். சுப்ரியாவுடைய அண்ணன், 6.2 ஹைட், பாஸ்கெட்பால் பிளேயர், டால் அண்ட் ஃபிட். சுப்ரியாவுடைய பாடியை தனியால எடுத்து டம்ப் பாக்ஸ் 4 அடி உயரத்துல இருக்கிற அந்த குப்பை தொட்டிக்குள்ள எரிஞ்சிருக்க கூடிய வலு உள்ள ஒரு ஆள். ஆனா இன்ஸ்பெக்டருக்கு புரியாத ஒரு விஷயம், எப்படி, ஏன், எதுக்காக? ஒருவேளை இந்த கொலையை பண்ணது சூரஜா இருந்தா, சூரஜால எப்படி கணேஷோட வீடு வரைக்கும் போயிருந்திருக்க முடியும்ன்றது இன்ஸ்பெக்டரோட டவுட். இத தவிர முதல்ல இருந்தே இந்த கேஸ்ல கணேஷினுடைய தம்பியான ராஜீவ் மேல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. கொலை செய்யற அளவுக்கு ராஜீவுக்கு தைரியம் இல்லைனாலும், ராஜீவ் எதையோ மறைக்கிறாருன்றது மட்டும் இன்ஸ்பெக்டருக்கு 100% ஷியூரா தெரியும். கொஞ்சம் மிரட்டல், கொஞ்சம் பயமுறுத்தல்களுக்கு அப்புறம் ராஜீவ் மெதுவா வாய திறந்து பேச ஆரம்பிச்சான். ரெஸ்டாரண்ட்ல நடந்த ஒரு கேஷுவலான சண்டையோட முடிவு வேற மாதிரி ஆச்சு. அதுக்கான ஐ விட்னஸ் ராஜீவ். அந்த சண்டையில சூரஜ் சுப்ரியா வைக்கலன்னா சார், டேபிள்ல தலை அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க சார், அவ்வளவுதான் தெரியும். சுப்ரியா சூரஜ் இவங்க ரெண்டு பேரும் வச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் தான் ராஜீவ். சண்டேல சுப்ரியா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சுப்ரியாவை அவ கார் பின் சீட்ல ஏத்தி இருக்கிறான் சூரஜ். ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலான்ற யோசனையில வண்டி எடுத்த சூரஜ் பாதி வழியில ரியலைஸ் பண்ணது சுப்ரியா உயிரோட இல்லங்கறத. இப்போ ஒரு கொலையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற ஒரு பதட்டத்துல இருந்த சூரஜ் சுப்ரியாவுடைய டெட் பாடிய ஒரு குப்பை தொட்டியில டம்ப் பண்ணிட்டு வெளியில என்ன யோசிச்சுட்டு இருந்திருக்கிறான். அந்த நேரத்துல அங்க வந்த முத்துக்குமார் காரை பக்கத்துல வந்து உத்து பாக்குறத பார்த்த சூரஜுக்கு ஒரு நிமிஷம் ஒருவேளை இவன் கண்டுபிடிச்சிருவானோன்ற பயம் வர ஆரம்பிச்சது. ஆனா இக்னிஷன் ஆன் ஆயிருக்கிற கார் பக்கத்துல யாருமே இல்லன்றத பார்த்த முத்துக்குமார் காரை சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்ச உடனே சூரஜோடைய மனசுல ஒரு திட்டம் உருவாக ஆரம்பிச்சது. அவர் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்த ரெண்டு பேருக்கு போலீஸ் மாதிரி வேஷம் போட்டு காரை மடக்க வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ரெகுலரா அவன் மாமூல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரை வர வச்சு முத்துக்குமார அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கான். தன்னோட இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி பிரஸ் இமீடியட்டா அதை கவர் பண்ணவும் வச்சிருந்திருக்கான். சோ அவன் தங்கச்சிய கொன்ன கேஸ்ல எல்லாமே செட்டு, எக்ஸப்ட் ராஜீவ் அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணதை தவிர கணேஷ் இந்த கேஸ்ல வர்ற வரைக்கும். சுப்ரியாவை சூரஜ் அடிச்சு சுப்ரியா தலையில ரத்தம் வர்றத ராஜீவ் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்காரு. என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரத்திலேயே செக்யூரிட்டி சுப்ரியா மேடமோட டெட் பாடி குப்பை தொட்டில கிடக்குன்ற தகவலை ராஜீவ் கிட்ட சொல்லும் போது ராஜீவ் மறுபடியும் அவங்க அண்ணனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிருக்கிறாரு. அண்ணன் போன் யாதான் சொன்னேன், இதுக்கு எனக்கும் வேற எந்த சம்பந்தமும் இல்ல சார். ராஜீவுக்கும் சுப்ரியாவை முத்துக்குமார் கொலை செய்யலன்றது நல்லா தெரியும். ஆனா முதலாளி மேல இருந்த விசுவாசம் அவரை காட்டி கொடுக்க விடாம தடுத்துச்சு. ஆனா கணேஷ்க்கு உள்ள இருந்த மனசாட்சி உறுத்திட்டே இருந்தது. அதனாலதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு கால் பண்ணி இந்த உண்மையை சொல்லிடணும்னு நினைச்சது. கணேஷ் எதிர்பார்க்காத விஷயம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு கணேஷ் போன் பண்ணும் போது அவருடைய ஆபீஸ்ல சூரஜ் இருந்து அந்த போனை சூரஜ் எடுத்தது. சில விசாரணைகள், சில தலைமறைவுகள், பல பணபலம் படைத்த லாயர்கள், இவங்க எல்லாரையும் தாண்டி கடைசியில சூரஜ் கைது செய்யப்படுறாரு. பல நேரங்கள்ல தப்புக்கு துணை நின்னு அமைதியா வேடிக்கை பாக்குறதும் தப்பினுடைய ஒரு பகுதிதான்றது நம்மள பல பேர் கன்வீனியன்டா மறந்துடுறோம். அப்படி ராஜீவ் மறந்ததுனாலதான் அவங்க அண்ணன் கணேஷினுடைய உயிருக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து வந்தது.